காலேஜ் மிஸ் பண்ணத என்னால ஜெர்னிச்சுக்கவே முடியலடி. புரியுதுடி, நீ படிக்க முடியலன்னு வருத்தப்படுற, நான் நீயும் கூட இல்லேன்னு வருத்தப்படுற. இந்த காலேஜ்ல எல்லாமே இருக்கு தீபா, ஆனா நீ என் கூட இல்ல. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டி. ஏய் விடுங்கடி, கிடைக்காத ஒண்ணுக்காக ஏங்கறதுல அர்த்தமே இல்ல. நடக்கறத பத்தி இனிமே பேசுங்க. சரி, தீபா ஒரு பிளான் சொன்னாலே அத பத்தி நீ என்னடி நினைக்கிற? உண்மையாவே நல்ல பிளான் தான். லேடி டிரைவர்ஸ் மட்டும் போட்டு லேடிஸ்க்கு மட்டும் டிராவல்ஸ் நடத்தினா உண்மையாவே அது கிளிக் ஆகும். ஆனா முழுக்க முழுக்க தீபா அதுல இறங்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இவ மேற்கொண்டு படிக்கணும்டி. இவ படிப்பு பாதியிலே நின்னது என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. என்னோட ஐடியா என்ன தெரியுமா? டிராவல்ஸ் நடத்துற பொறுப்பை நீ ஏத்துக்கோ, இவ படிக்கட்டும். உன்னால தனியா டிராவல்ஸ் மேனேஜ் பண்ண முடியும்ல? முடியண்டி. ஆனா டிராவல்ஸ் ஓனர் தீபா தானே, அவ இல்லாம எப்படி இருக்கலாம்டி? ஆனா ஓனர் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணுங்கிற அவசியம் இல்லையே. இவ எல்லாத்தையும் செட்ரேட் பண்ணி கொடுத்துட்டு படிக்க வந்துட்டோம், அப்புறம் நீ அதை பாத்துக்கலாம்ல. பாரு, மோகனை பத்தியோ சித்திய பத்தியோ நீ கவலைப்படாத. உனக்குன்னு கௌரவமான ஒரு தொழில் அமைய போதுன்னா அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இவ படிக்கிறது உன் கையில தாண்டி இருக்கு, அதுக்காகவாது ஒத்துக்கோ. சரிடி, நான் யோசிச்சு என்னோட முடிவை சொல்றேன். இந்த யோசிக்கிற பிசினஸ் எல்லாம் வேணாம். அடுத்த அகாடமிக் இயர் வரைக்கும் இவ உன் கூட இருப்பா, அதுக்கப்புறம் டிராவல்ஸ் முழுக்க நீ தான் பாத்துக்கணும். ஏய், என் ஐடியா உனக்கு ஓகே தானே? நான் சொன்னபடி பண்ணா டிராவல்ஸும் நல்லபடியா நடக்கும், நீயும் நல்லபடியா படிப்பு முடிச்சிடலாம். என்ன சொல்ற? படிக்கட்டும். அவ இடத்துல இருந்து டிராவல்ஸ் நானே பாத்துக்கிறேன். தீபாவோட படிப்பு டிராவல்ஸ் ரெண்டுமே நமக்கு முக்கியம்தான். ரெண்டையுமே நம்ம சக்சஸ் பண்ணி காட்டலாம்டி. நம்மள முடியும்ல? முடியும்டி. ஒரு அளவே கிடையாதா? வயசான காலத்துல ஹரஹரா சிவசிவான ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு உட்கார்லாம் நினைச்சா விட மாட்டேங்கிறியே, ஏண்டி இப்படி குடும்பப்படுத்துற? போதும் பாட்டி, முடியாதுன்னு சொல்லிட்டேல, உன் ராம எடுத்து அதோட நிறுத்திக்க. உன்ன அப்புறம் வச்சுக்கிறேன். மணி மூணாச்சுடி, நீ எப்பதான் சாப்பிட வருவே?
வந்து சாப்பிடுங்க. வேண்டாம். ஏன் நீ தானே சமைச்ச, நீ சாப்பிடு போ. ஏண்டி இப்படி அழிச்சாட்டியம் பண்ற? உனக்கே உடம்புக்கு முடியாம இருக்கு. சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும்ல? துளசி அக்கா வரட்டும், நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ பண்றது ரொம்ப அநியாயம்டி. காலேஜுக்கு போனவ திரும்பி வரதானே போறா? அது வரைக்கும் பொறுக்க மாட்டியா? அவளுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னா எப்படி வருவா? அவளை பாக்குறதுக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு நாள் ஜாலியா ஊரை சுத்தி பார்த்துட்டு பேச வேண்டியது எல்லாம் பேசிட்டு ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு நைட் கூட திரும்புவாங்க. அது வரைக்கும் நீ சாப்பிடாம இருக்க போறியா? வேணாண்டி, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. பாட்டி. என்ன பாட்டி? உன் மனசுல என்னதாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்க? வா வா, உன் இஷ்டத்தை கூப்பிடுறதுக்கு அவனும் கூட பிறந்த அக்கா இல்ல, கெஸ்டா தான் இங்க தங்கியிருக்கா. அவளுக்கு நாம உதவி செய்யறது போய் இப்ப அவதான் நமக்கு ஒத்தாசையா இருக்கா. அவ பொறுமையா இருக்காங்கிறதுக்காக அவளை போட்டு கஷ்டப்படுத்தாத, அப்புறம் அவளுக்கே உன் மேல சீப்போன் ஆயிடும். வயசுல சின்னவளாச்சு, தனியா இருக்கியே, அக்கா அக்கான்னு கொலையறியேன்னு உன்கிட்ட பாசமா இருக்கா, அத நீயே கெடுத்துக்க போல இருக்க. அவ உனக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்லடி, உன்னை விட அவங்கதான் அவளுக்கு முக்கியம். நீ பாதையில வந்தவ, 6 மாசம் படிப்பு முடிச்சிட்டான்னா அவளுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஆயிடும். முதல்ல அதை புரிஞ்சுக்க. உன்கிட்ட அவ அன்பா பழகிறான்னா அதுக்கும் ஒரு வரமுறை இருக்குடி. ஒரு அளவுக்கு தான் நெருக்கம் காட்டணும். இப்படி நை நைன்னு கூடவே இரு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா உன் மேல அவளுக்கு வெறுப்பு தான் வரும். வசமா வந்து மாட்டிக்கிட்டுமே எப்படிதான் தப்பிக்க போறோம்னு ஆயிடும். இவ்வளவு பெரிய பொண்ணா இருக்கியே, உனக்கே ஒரு இங்கிதம் வேணா, ஒரு பொறுப்பு வேணா? ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கான்னா அவளை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடணும். அவ உன் கூட இருக்கணும்னு நினைச்சா சத்தியமா அது நடக்காது. போதும் பாட்டி, பேச வேண்டியதுல பேசிட்டல, போய் வேலையை பாரு, கூட. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதடி, தலி எழுத்து. அது என் அக்கா இல்லைன்னு நீயே சொல்ற? அது என் அக்கா தான், எனக்காக தான் பிறந்திருக்காங்க, எனக்கு மட்டும்தான் சொந்தம். அக்கா வரமாட்டாங்க, நான் சொல்றேன், வர வைக்கிறேன், ஒன்ன வச்சு வர வைக்கிறேன். கொஞ்சம் எடுத்து தெரியா நடக்க சங்கடப்பட்டு தானே கேக்குறேன் எங்களுக்கும் சங்கடமா தான் இருக்கு, அது ஓ மாத்திரை ஓம்பாடு, நீ வந்து எடுத்துக்கோ. ஆமா, உன்னை எதுவும் சொல்லிடக்கூடாது, உடனே கோவம் வந்துடும். நீ எப்போதான் திருந்த போறியோ.
கரண்ட் போச்சா? வேற என்ன சாப்பிடுற? ஐயோ இப்பவே எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. என்னால முடியாதுப்பா. நீ கம்பல் பண்ணேன்னு நான் வழக்கத்துக்கு அதிகமா சாப்பிட்டேன். இதுக்கு மேல என்னால நடக்க முடியுமான்னு கூட தெரியல. நீ உப்பு மட்டும் தான் சமைக்கணும். ரெடியா? என் செல்லத்தை தானே தூக்கிட்டா போச்சு. ஹலோ, இங்க நானும் ஒருத்தி இருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு ஒண்ணும் எனப்போ. ஏய், கூச்சிக்கிட்டியா? சரி, அதை விடு. தீபா ஒரு பிளான் சொன்னாலே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏய், தீபா கிட்ட டிராவல்ஸ் நடத்துற தகுதி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா வெளியே வந்து வேலை பாக்குறப்போ ஒரு பொண்ணுக்கு அது மட்டும் போதாதுல்ல. இது ஆம்பளைங்களுக்கான உலகம். எங்க போனாலும் அவங்கள உன்னால அவாய்ட் பண்ணவே முடியாது. கார்ல டூல் கிட்டோட சேர்த்து பெப்பர் ஸ்ப்ரே, மிளகாய் பொடி, இது ரெண்டுமே எப்பவுமே ரெடியா இருக்கணும்டி. ஏய், உன் பயம் எல்லாம் கரெக்ட் தான்டி. ஆனா நம்ம லேடிஸ்க்கு மட்டும் தானே சர்வீஸ் பண்ண போறோம். ஆனா போயிட்டு வர வழியில என்ன பிரச்சனை வந்தாலும் வரலாம்ல. ஏய், இவ சொல்றது உண்மைதான்டி. கார் லோன் கட்டுறப்பவும் சர்வீஸ் விடுறப்பவும் ஆம்பளைங்களை நம்ம ஃபேஸ் பண்ணி தாண்டி ஆகணும். அதுல எவனாவது ஒருத்தன் தகராறு பண்ணானா, ஒருவேளை அந்த கவுன்சிலர் மாதிரி இருந்தா என்னடி பண்ணுவ? சில சமயத்துல நிச்சயமா நமக்கு உதவும்ல. துளசி சொல்ற மாதிரி பண்ணு. சரிடி. துளசி, இவ கவுன்சிலர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த கவுன்சிலர் என்னை தனியா வர வச்சு அபியூஸ் பண்ண பிளான் போட்டிருக்காண்டி. அந்த விஷயத்த கேள்விப்பட்டு பிரபாகர் என்னை காப்பாத்த ட்ரை பண்ணி அதனால நிறைய அடி கூட பட்டிருக்காரு. தமிழ் சார் சொல்லிதான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். அவரும் என்கிட்ட ஃபோன்ல இதை பத்தி சொன்னாரு. தமிழ் சார் அதை பத்தி என்கிட்ட சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுச்சுடி. என்னதான் தப்பான ஆளா இருந்தா கூட நமக்காக, நம்ம நல்லதுக்காக கேர் எடுத்துக்கிறப்போ நம்ம இன்சல்ட் பண்றது சரி கிடையாது இல்லையா? பிரபாகர் கிட்ட நேரா போய் சாரி கேட்கலான்னு கூட தோணுச்சு. எங்க அப்பாவோட டெத்துக்காக ஆறுதல் சொல்ல வந்தப்போ நான் கோமா பேசி திருப்பி அனுப்பிட்டேன். அது மட்டும் இல்ல, அப்பாவோட டெத்துல அவரும் இன்வால்வ் ஆயிருப்பாரோங்கிற டவுட்ல அந்த ரூம் பாய அடையாளம் காட்ட அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். அவரை பார்த்து பேசவே தயக்கமா இருந்துச்சு. அதான் பேசாம விட்டுட்டேன்டி. கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதடி. பிரபாகரை பத்தி உன் ஒப்பீனியன் ஏதாவது மாறி இருக்கா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, அப்பா காணாம போனப்பவே ரொம்ப பதறி இருக்கான். டென்ஷனா அப்பாவை பத்தி விசாரிச்சிருக்கான். இப்ப உனக்கு ஒரு ஆபத்தானதும் உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணியிருக்கான். இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்றியா? இல்லடி, இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு பாக்குறப்போ அவன் உண்மையாதான் நடந்திருக்கான். நீயும் அவன் கிட்ட சாரி கேட்கணும்னு யோசிச்சிருக்க. அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. அவர் மேல இருக்கிற அபிப்பிராயத்தை மாத்திக்கிற அளவுக்கு பெருசா ஒண்ணும் நடந்துடல. அவர் பண்ண கொடுமை பத்தி எல்லாம் நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவரை என் முன்னாள் கணவர்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. இப்ப நான் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறது அவர் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக இல்ல, சும்மா ஒரு சாரி கேட்கணும் அதுக்காக தான். நமக்கு யாராவது ஒருத்தர் சின்னதா ஹெல்ப் பண்ணா கூட தேங்க்ஸ் சொல்வோம்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோ. ஆமா, ஒப்பீனியன் மாறி இருக்கான்னு எதை வச்சு கேட்ட? பிரபாகர் விஷயத்துல நான் வேற மாதிரி யோசிக்கணும்னு நினைக்கிறியா? அப்படி இல்லடி, ஒருவேளை உன் மனசு மாறி இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ சான்ஸ் பாருடி. என் மனசு மாற வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்தாச்சு. அவரை விடு. என் அபிப்பிராயத்தை மாத்திக்கணும்னு நினைக்கிறியா? பிரபாகர் விஷயத்துல உன் மனசுக்கு என்ன தோணுதோ அத பண்ணு. இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சாப்பிடுறீ, நீயும் சாப்பிடு. விஷயம் சொல்ல தப்பா எடுத்துக்காத. பிரபாகருக்கும் உனக்கும் நடுவுல எவ்வளவோ பிரச்சனைங்க வந்திருக்கலாம், அதெல்லாம் டோட்டலா மறந்துரு. இல்லடி, அவன்கிட்ட சாரி கேட்கணும்னா நேர போய் சாரி கேட்டுட்டு வந்துரு.
உனக்கு அவன பத்தின எந்த விதமான உறுத்தலும் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்றேன். சரியா? என்னால முடியுமான்னு தெரியல, பாக்கலாம். மன்னிப்பு கேக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் உங்களை தப்பா எடுத்துக்கல. உங்களுக்குள்ள எந்த உறுத்தலும் வேணாம். நாம எப்பவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அன்புடன் தீபா. நான் எதையும் பேச தயாரா இல்ல. வர வர உன்கிட்ட வாய கொடுக்கவே பயமா இருக்கு. உன்கிட்ட பேசி சண்டை இழுக்க என்னால முடியாது. ஆளை விடு. நீங்க ஒண்ணு என்கிட்ட பேச வேணாம். இதுல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இது மட்டும் படிச்சு காட்டுங்க. எனக்கு படிப்பறிவு இல்லங்க. நான் கிராமத்துல வளர்ந்தவ. இங்கிலீஷ்ல ஒண்ணும் தெரியாது. நீங்க தான் எல்லாம் தெரிஞ்சு அறிவாளியாச்சே. இத படிச்சு காட்டுங்க. இப்ப என்ன உனக்கு படிச்சு காட்டணும், அவ்வளவுதானே? ரோஜா, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்குள்ள சங்கடம் வர மாதிரி என்னென்னமோ நடந்துடுச்சு. வீட்டுக்கு வந்து பேசினதுக்காக நீங்க வருத்தப்பட்டீங்கன்னும் என்கிட்ட மன்னி ஏன் நிறுத்திட்டீங்க? மேல படிங்க. வீட்டுக்கு வந்து பேசினதுக்காக வருத்தப்பட்டீங்கன்னு உங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு. இருங்க இருங்க இருங்க, அதுல அப்படியே போட்டுருக்க. எல்லாத்தையுமே குதர்க்கமாவே யோசிக்காத. நீங்க தான் எல்லாத்தையும் குதர்க்கமாவே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டத தவிர நான் என்னங்க பாவம் பண்ணேன்? ரெண்டு பேருமா சேர்ந்து ஏன் என்ன இப்படி அலக்கழிக்கிறீங்க? என்ன கொஞ்சம் பேச வரியா? தீபாவை நானா ஒண்ணும் பாக்கல. கடைக்கு போறப்போ வழியில பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப கூட அவங்கதான் உன்னை பத்தி விசாரிச்சாங்க.
அவங்க மனசு வருத்தப்பட கூடாதுன்னுதான் நீ மன்னிப்பு கேட்க நினைக்கிறதா ஒரு பொய்ய சொன்ன. அப்படி வாங்க வழிக்கு. இப்ப கூட பொண்டாட்டிக்காக வருத்தப்படல, அவ மனசு சங்கடப்பட கூடாதுன்னு கட்டின பொண்டாட்டிக்கிட்டே போய் சொல்றீங்க. நீங்க தான் புத்தி கெட்டு போய் மன்னிப்பு கேட்க துடிக்கிறான்னு சொல்றீங்கன்னா அவளும் அதை நம்பி நான் உன்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்றாளே, அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். ரோஜா, நமக்குள்ள இன்னும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க வருத்தப்படுவாங்க. அதுக்காகத்தான் போகுங்க. நீங்க அவளுக்காக துடிச்சதெல்லாம் போதும். அவளுக்காக இன்னும் நீங்க உருகிறீங்கன்னு வெட்ட வெளிச்சு மாயிடுச்சே. நல்ல வேலை என்ன 10th வரைக்கும் படிக்க வச்சாங்க, இல்லனா என்னெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்திருப்பீங்களோ. வாய திறந்தாலே போய் பிந்தலாட்டம் நடிப்பு. உங்களெல்லாம் ஒரு நல்ல மனுஷன் நினைச்சு என்னங்க கொண்டாந்து தள்ளிட்டு போயிட்டாங்களே. என்ன பெத்தவங்க, அவங்கள சொல்லணும். உங்களை மாதிரி ஒரு ஆள்கிட்ட சிக்கி சீரழியணும்னு அவங்கள நினைக்கிறாங்க போல இருக்கு. என்னங்க இதெல்லாம், உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா?